Hi Nanba, welcome back to VJTech Tamil. நீங்க நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா PGTRB கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் பத்தி எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்துருக்கலாம் பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷத்துக்கான பிஜிடிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் சென்டரை பற்றி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இதே பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கான டிஆர்பி அப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் ஃபில் பண்ண அடுத்த ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் சென்டர் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூணு எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மூணு எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு அடுத்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து எக்ஸாம் சென்டர் பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. இன்னமுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் சென்டர் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அஃபீஷியலாக வரல. அப்படி அஃபீஷியலாக வந்து உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போதே நமக்கான நேட்டிவ் டிஸ்ட்ரிக்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நமக்கான நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கூட நமக்கான எக்ஸாம் சென்டராக வர சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூஜியில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவீங்களா, எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே PDFல பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு MP கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிடும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.